வணக்கம். நேற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக அவங்க ஹோம் கிரவுண்ட் ஜெய்ப்பூரில் விளையாண்டிருந்த 37வது ஐபிஎல் ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பரபரப்பாக போராடி கூட தோற்க முடியாமல் ஒரு ஃபைட்டே இல்லாத தோல்வியை தான் நம்ம சிஎஸ்கே அணி நேற்று ராஜஸ்தான் அணிக்கு எதிராக அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜஸ்தான் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சன் அவர் செஞ்ச ஒரு செய்கை இப்போ பார்க்குற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியப்பில் ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேசியிருந்த நம்ம எம்எஸ் தோனி, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இந்த தோல்வி ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவரே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்வியை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஆட்டத்தின் கடைசி பந்து விளையாண்டு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிளேயர்களுமே உள்ளே வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரிசையாக போயிட்டு இருக்க சஞ்சு சாம்சன் நம்ம தோனி அவர்கிட்ட வர்றப்ப கை கொடுத்துட்டு நம்ம தோனி அவர் கையை விடாமல் ஒரு நிமிடம் அவர் காலை தொட்டு சஞ்சு சாம்சன் அவர் வணங்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தோனி உடனே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை தடுத்து காலில் எல்லாம் விழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சனை அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ ஒரு அணியின் கேப்டனாக இருக்கிற சஞ்சு சாம்சன் நம்ம தோனி அவரை பார்த்து செஞ்ச இந்த செய்கை பார்க்குற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியப்பில் ஆழ்த்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் நம்ம எம்எஸ் தோனி அவர் பேச வந்திருந்தப்ப நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தோல்வி ஒரு வகையில் எங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு தோனி குறிப்பிட்டிருந்திருக்காரு. அதாவது முன்னதாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ராஜஸ்தான் அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தோம், அதுக்கப்புறமா இப்போ ஜெய்ப்பூர்லேயும் ராஜஸ்தான் அணிக்கிட்ட நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இரண்டு ஆட்டத்துலேயுமே ராஜஸ்தான் அணிக்கிட்ட நாங்கள் சேசிங் பண்ணுறப்ப தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் கிடையாது, இன்னும் எங்கள் அணியில் என்னென்ன தவறுகள் இந்த ஆட்டத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த தோல்வியின் மூலிமா இப்போ தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தோனி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் இந்த தோல்வியை நினச்சி நாங்கள் இப்போ துவண்டு போயோ வருத்தப்படலை. வருத்தப்பட்டால் கண்டிப்பாக இனி அடுத்து விளையாடப்போகிற ஆட்டங்கள் எங்களால் சரியாக விளையாட முடியாமல் போயிடும். அதனால் இந்த தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக இன்னும் அடுத்து விளையாடப்போகிற ஆட்டங்களில் நிச்சயமாக இந்த தவறுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆட்டங்களில் நல்லா விளையாட நாங்கள் இப்போ செஞ்ச தவறுகளே எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான திங்கிங்கோட பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சது எங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர்லேயும் நம்ம தோனியை பார்க்கறதுக்காக கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இப்படி அலைக்கடல் போல ரசிகர்கள் திரண்டு எனக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகம் வரவேற்பு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கு அப்படின்னு நம்ம தோனி குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நான் 183 ரன் அடிச்சதும் இந்த மைதானத்தில் தான், அதனால இந்த மைதானமும் எனக்கு ஒரு ஸ்பெஷலான மைதானம் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்வி நம்ம சிஎஸ்கே அணிக்கே ஒரு வகையில் நல்லதுதான் அப்படின்னு நம்ம தோனி பாசிட்டிவாக திங்க் பண்ணி அவர் கொடுத்துருக்க இந்த பேட்டியை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.